Guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். இது வந்து 3 kilometer trekking to one waterfalls. ரொம்ப பியூட்டிஃபுல்லான waterfalls இது. லண்டன்லேருந்து கார்ன்வால்ன்ற பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் பண்ண ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு என்னென்னலாம் பார்த்தோன்றது தான் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ட்ரக்கிங்கோட என்ட்ரன்ஸில் இது குட்டி waterfalls இருந்தது. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. இந்த வீடியோவை வந்து நான் செல்ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன், பட் என்னால் ஷூட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. என் பையன் வந்து ட்ரக்கிங்க்கு ரெடியாக இருக்கான் போகிறதுக்காக, ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன். என்னோடய சன்னும் என் ஹஸ்பண்டும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் வந்து பின்னாடியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். எல்லா இடமும் கேப்சர் பண்ணேன். போகிற வழி ஃபுல்லாக அந்த வாட்டர்ஃபால்ஸோட பார்த்துருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம் அண்ட் குவாய்ட்டாக இருந்தது. வெறும் அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்துச்சு. ஷூஸ்லாம் பயங்கர டேமேஜாக இருந்தது, அந்தளவுக்கு இருந்தது. அங்கங்கே வந்துட்டு நாங்கள் ஷூ வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அடிக்கடிக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. மவுண்டைன் மேலே ஏற ஏற ரொம்ப ஓவர் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. என்னோடய சன் பார்த்தீங்கன்னா அவனோட டாய் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அந்த டாய் நேம் வந்து நானாஸ். அவன் வந்து அது ஸ்கூலில் வின் பண்ணான். ஸ்கூலில் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, யார் வந்து எல்லாத்துலேயும் குட்டாக இருக்காங்க, ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுலேருந்து அவங்களோட பிஹேவியர்லேருந்து யார் வந்து டாப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே இந்த நானாஸுன்ற டாயை கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த நானாஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க, அது பேர் வந்து டோஜோ பாயிண்ட்ஸ். ஈச் டே வந்து அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த வீக்குன்னு பார்த்து என் சன் வந்து அதை வின் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவன் வந்து இந்த நானாஸ் கூட தான் இந்த ட்ரக்கிங் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக எல்லா குழந்தைங்களுக்கும் 2 days தான் அந்த டாய் கிடைக்கும், சாட்டர்டே சண்டே. பட் போன வீக் பார்த்திங்கன்னா என்டையர் வீக் ஹாலிடே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 days அவன் அந்த நானாஸ் வச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த நானாஸ் கூட வந்து நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருந்தான். அந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன். இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து மேலே ஏற ஏற ஒரு 3 kilometers நடந்து தான் போகணும். மேலே ஏற ஏற மழை வேறு ரொம்ப
மழையாக இருந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செவந்துடுச்சு, அந்த அளவுக்கு ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேஸ் யூகேயில் இருந்தீங்கன்னா கார்ன்வால் தான். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது அந்த பிளேஸில். வெறும் அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் தான், 3 கிலோமீட்டர் நடக்க நடக்க அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தது. இப்போ பார்த்துட்ருக்க எல்லா ஷாட்டும் வந்துட்டு நாங்கள் ஏற ஏற எடுத்துக்கிட்டே இருந்தது தான், எல்லாம் கேப்சர் பண்ணது தான். அவ்வளோ ஃபுல்லாக 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டே இருக்குது, நடக்க நடக்க வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. வேறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலையிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிருந்தது, குட்டி குட்டி மலையிலேருந்து வந்தது, அதுவே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டே அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அழகாக வந்து ஃபுல்லாக ஆல்கேவாக இருந்தது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த வியூ பார்த்திங்கன்னா மலை மேலே நாங்கள் ஏறியாச்சு. கரெக்டாக இங்கே கீழே நிற்கிறவங்கெல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே நிற்கிறாங்க. நாங்கள் திருப்பி ஏறி அங்கே வந்து டிக்கெட் வாங்கணும் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. அவங்க வந்து ஒரு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டவுனில் வந்தால் தான் இந்த ஏரியா இருக்கும். இது வந்து டாப்பு மலை மேலே ஏறியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப நல்லா இருந்தது, குட்டி குட்டியாக ஒரு காய் காய்ச்சிருந்தது. இது என்ன பழம்னு கூட எனக்கு தெரியல, ரெட் ரெட்டாக இருந்தது. பார்க்க வந்து அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு செரி பழம் மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஸோ இதையும் ஷூட் பண்ணோம். அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸு, குட்டி குட்டி செடியில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓ கரெக்டாக வந்துட்டு நல்ல மலை மேலே ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிற பிறகு அவங்க கேட் ஓப்பன் பண்ணுவாங்க.
இங்கே தான் வியூ பாயிண்ட்டோட டிக்கெட் எடுக்கிற ஷாப்பு. டிக்கெட் எடுத்துட்டோன்னா அவங்க வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற பூட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட நார்மல் ட்ரெயினர் ஷூஸ் வச்சு போக முடியாது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், அது இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸு வரைக்கும் நனைஞ்சிரும். ஸோ அவங்களே ஷூஸ் கொடுக்குறாங்க, பூட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அங்கே வந்து ஒரு புத்தா சிலை இருந்தது. ஸோ அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பசங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக சைஸ் வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க பூட்ஸு. இது வந்து என்னோடய பூட்ஸு. இவ்வளோ பெரிய பூட்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த தண்ணியெல்லாம் க்ராஸ் பண்ண முடியும். நம்ம போட்டுட்டு வந்த ஷூஸ்லாம் இது உள்ளே வச்சிடணும். அவங்க கொடுக்குற பூட்ஸ் வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம், இதிலேருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கேட் வழியாக வியூ பாயிண்ட்டை எங்கே பார்க்கணுமோ அது வழியாக நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ இருக்குது. ரெண்டு வியூக்கு நாங்கள் பே பண்ணோம். ஒன்று வந்து இந்த வியூ மேலே டாப்லேருந்து பார்க்குற மாதிரி, ஒரு ரெண்டு மூணு இடத்துல புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இதுதான் ஆக்சுவல் வாட்டர் ஃபால்ஸு, பட் டாப் வியூ இது. பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, ரொம்ப ஃப்ரீசிங்காக இருந்தது. ஃபோனை எடுத்து ஷூட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருந்தது. பட் இந்த ஃபால்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம், கீழே இருக்கிற வியூ பார்க்கலான்னு. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஆழலாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த வாட்டர் வந்து போயிட்டுருக்கு, பட் மேலேருந்து ஃப்ளோ ஆகுது. ரொம்ப ஆழம், கொஞ்சம் டேஞ்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப மழைன்றதால நாங்கள் அந்த மலைக்கு கீழே தான் நின்றுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவல் ஃபால்ஸோட வியூ. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பட் செம்ம மழை அங்கே. நாங்கள் போனது வின்டர் டைம்ன்றதால யாரும் ஸ்விம்மிங்லாம் பண்ணல. ஐ திங்க் சம்மர் டைமில் ஸ்விம்மிங் பண்ண சான்சஸ் இருக்குது, ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆழம்லாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா என் பேபியை நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தோம், அவ்வளோ குளிர, அதனால் வந்து அவளுக்கு நல்ல ஜாக்கெட்டு ஷூஸு எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து மேலே ஏறி வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் மாதிரி இருந்தது, பட் எல்லாம் காயின் வந்து இதில் போட்டு வச்சுருந்த மாதிரி இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. இப்போ அந்த மலை மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே ஏறும்போது இந்த வியூலாம் மிஸ் பண்ணிட்டோம், ஸோ இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு மூங்கில் தோப்பு மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா என்டையராக அந்த மலையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் இருக்கிற வியூ பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இப்போ அங்கே ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சீ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் அழகாக தெரிஞ்சுது. அந்த மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் வீடு அதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் மவுண்டெயின்லேருந்து இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக தான் மேலேருந்து இறங்கி வந்தோம். பட் என்னோட கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே வந்துட்டோம். அப்புறம் ஷூலாம் வாஷ் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.